ஹலோ எவ்ரிவன், நான் உங்க பாலா. இந்த வீடியோ நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, ஐவர்மெக்டின் இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் என்னென்ன, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி வேலை செஞ்சு அங்க இருக்கிற கிருமிகளை கொள்ளுது என்பதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இது மட்டும் இல்லாம இந்த மருந்தை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எந்த அளவுக்கு சாப்பிடணும், யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் என்பதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம முழுமையா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் இந்த மருந்தினுடைய பெனிஃபிட்ஸ், பயன்கள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போய் எப்படி நம்மளுக்கு பயன் தருது அப்படின்னா, இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி நோய் தொற்று கிருமிகளை முதல்ல சாவடிக்குது. ஏன் இந்த ஒட்டுண்ணிகளை சாவடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒட்டுண்ணி கிருமிகளால தான் நம்மளுக்கு சொரியாசிஸ், சிரங்கு, அரிப்பு, அதுக்கப்புறம் ஒட்டுண்ணிகளால் ஏற்படக்கூடிய நோய் தொற்று, நம்ம குடல்ல வந்துட்டு நாடாப்புழு, ஊசிப்புழு, இந்த மாதிரி நிறைய புழுக்கள் இருக்கும். இந்த புழுக்கள் வந்துட்டு நிறைய ஒட்டுண்ணிகளை தனக்குள்ள வச்சிருக்கோம். ஒட்டுண்ணிகளால நம்ம வயிற்றுல என்ன ஆகும்னா, அந்த இடத்துல வந்துட்டு நீர் குமிழ்கள் ஏற்படும், வயிற்றுல அசௌகரியம், வயிற்றுல வந்துட்டு பெயின், அப்புறம் வயிற்றுல புண்ணு ஏற்படுவது. நீங்க என்னதான் எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா சாப்பிட்டாலும், நீங்க சாப்பிட சாப்பிட அந்த புழு சாப்பிட்டு நீங்க ரொம்ப ஒல்லியா, உங்களை வந்துட்டு ரொம்ப ஒல்லியா ஆக்கிடும். அந்த புழு நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடுல கிடைக்கிற எனர்ஜி எதுவுமே உங்க உடம்புக்கு வந்து சேராது, எல்லாமே அந்த புழுக்கள் தான் சாப்பிட்றோம். அந்த புழுக்கள் இருக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் வந்துட்டு உங்களுக்கு தோல்ல வந்து அரிப்பு, ரேஷஸ், அப்புறம் கண்ணுல வந்துட்டு இரிட்டேஷன், கண்ணுல வந்துட்டு எரிச்சல், அப்புறம் கண்ணு செவந்து போது, இந்த மாதிரியான பல நோய் தொற்று கிருமிகளை வந்துட்டு இது உண்டு பண்ணும். இந்த நோய் தொற்று கிருமிகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி உங்களுக்கு பெரிய நோய்களை வந்துட்டு நீங்க ஹாஸ்பிட்டலே போய் அட்மிட் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு பெரிய நோய்களை ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒட்டுண்ணி கிருமிகளை கொன்று இந்த மருந்து நமக்கு பயனை தருது. அதே மாதிரி தலையில இந்த மருந்து ஷாம்பா யூஸ் பண்ணும்போது தலையில இருக்கக்கூடிய ஒட்டுண்ணி பெயின், ஈறு, அப்புறம் அதனால ஏற்பட்டிருக்க பாதிப்பு, இது எல்லாமே சரியாகுது. பெயின் எல்லாம் கொன்று, ஈறு எல்லாமே செத்து போய், தலையில எவ்வளோ ஈறு இருந்தாலும் சரி இந்த மருந்து போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எல்லாமே முடியிலிருந்து தலையாக வெளியே வந்துடும். நீங்கள் வந்துட்டு முடியில ஒட்டிட்டு இருக்கு அப்படின்னு கஷ்டப்படுத்தாலும் இந்த மருந்து அப்ளை பண்ணாவே போதும். ஸோ இந்த மருந்து இப்படி தான் நம்ம உடம்புக்குள்ளே போய் வேலை செஞ்சு இந்த தொட்டுண்ணிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறவங்க, வீட்டில் பத்து படிக்கையாக இருக்கிறவங்க, பெரியவங்க, இவங்களுக்கு தான் அதிகமான அந்த பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி குழந்தைங்க, முக்கியமாக குழந்தைங்க வந்துட்டு வாயில் எல்லாத்தையுமே வைப்பாங்க, வெளியே மண்ணில் போனாங்க, மண்ணில் இருந்து வைப்பாங்க, வீட்டில் இருந்து தரையில் என்ன இருக்கும் எல்லாத்தையும் வாயில் வைப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஒட்டுண்ணிகளோட பாதிப்பு ரொம்ப அதிகம். ஸோ அவங்க இந்த மருந்து எடுக்கும்போது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்ல பயனை தரும். அடுத்து இந்த மருந்தினுடைய சைடு எஃபெக்ட், பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம உடம்புக்குள்ள வாமிட், குமட்டல், தலை சுட்டல், தலைவலி, அப்புறம் வயிற்றுல சில பெயின்கள், வலி ஏதாவது தெரிவித்தன வாய்ப்பு இருக்கு, டயர்ட்னஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம், அப்புறம் கண் எரிச்சல், ஸ்கின் வந்து தோல் வந்து காய்ந்து போதல், அதாவது ட்ரையா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றது, சில டைம்ல வந்துட்டு ஃபீவர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சிம்டம்ஸ் அறிகுறி தெரிஞ்சா உடனே உங்க டாக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அவர் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட், அவர் சொல்லக்கூடிய மாத்திரை எடுத்து இந்த சைடு எஃபெக்ட்ல இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். இந்த சைடு எஃபெக்ட் எல்லாருக்குமே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே வராது. ஒவ்வொருத்தருடைய பாடி கண்டிஷனுக்கு ஏற்ப குழந்தைங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய நோயினுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரியும் சேஞ்ச் ஆகும். சில பேர் ரொம்ப வீக்கா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபீவரே வந்துடும். சில பேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்மே தெரியாது, அந்த மந்து போட்ட எஃபெக்டே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அப்புறம் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்க எடுத்துக்கலாம், அதே மாதிரி கிட்னி, லிவர், ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த மருந்து எடுத்துக்கலாம். இந்த மருந்து வந்து சேஃபானது தான், ஆனால் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டர் கிட்ட கேட்டு எடுக்கணும். நீங்கள் எல்லாருமே வேற மாத்திரையும் சேர்த்து எடுப்பீங்க. ஸோ இந்த மருந்து எடுக்கும்போது நிறைய மாத்திரைகள் சேர்ந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும், ஸோ அதனால் சைட் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் உங்கள் டாக்டர் கிட்டே கன்சல்ட் பண்ணிட்டு டாக்டருடைய அட்வைஸ் படி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய நோய் தொற்று கிருமிகளால் பாதிப்பு அதிகமாகுது. அவங்க கொரோனா வைரஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய நோய் தொற்று கிருமிகள் ஏற்படுது அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி கிருமிகள் இருந்து, ஒட்டுண்ணிகள் இருந்து அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண இந்த மருந்தை வந்து டாக்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக இந்த மருந்து நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை நம்ம உடம்புக்குள்ளே போய் ரத்தத்தில் போய் கலக்கும். ரத்தத்தில் கலந்து நம்மளுடைய சதைகளில் இருக்கக்கூடிய செல்களையும் அப்புறம் நம்ம நரம்பு மண்டலத்துலையும் இது பாதுகாக்குது. ஏன்னா தொட்டுண்ணி கிருமிகள் வந்துட்டு சதைகளில் தான் அதிகமாக ஒட்டிட்டு இருக்கும், அதே மாதிரி நரம்புகள் அதிகமாக இருக்கும், ஏன்னா பிளட் போகிற சர்க்கிளில் தான் அது அதிகமாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை சாவடிக்கும். ஸ்கின்ல வந்துச்சுன்னா இந்த நோய் தொற்று என்ன ஆகும்னா, ஸ்கின் வந்து ட்ரை ஆகும், ஸ்கின் உடஞ்சி போகும், ஸ்கின் டேமேஜ் ஆகும். சில பேருக்கு அரிப்பு நிறைய இருக்கும், தொஞ்சிட்டே இருப்பாங்க, புண்ணாயிடும், ஆறவே ஆறாது, அவங்க என்னதான் மருந்து போட்டால் ஆறவே வராது, சுகர் கூட இருக்காது சில பேருக்கு. ஸோ இது காரணம் என்னன்னா, அந்த நோய் தொற்று கிருமிகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மருந்து எடுக்கும்போது அந்த பிளட்ல இருக்கக்கூடிய அந்த நோய் தொற்று கிருமிகளை சாவடிக்கும். அதே மாதிரி நரம்புல இருக்கக்கூடிய நோய் தொற்று கிருமிகளை சாவடிச்சு கண்ணையும் பாதுகாக்கும். முக்கியமாக கண்ணு ரொம்ப இந்த மருந்து நல்லா பாதுகாக்கும். ஸோ இந்த மருந்து இப்படி தான் நம்மளுக்கு பாதுகாக்குது. ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா, ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் ரிப்ளை பண்றேன். அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லாரும்
எல்லாருமே இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டும் இந்த மருந்தினுடைய பயன்கள் தெரிஞ்சுக்கிட்டும் இந்த மருந்தினுடைய சைட் எஃபெக்ட் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அதனால எல்லாருக்குமே தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க. நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.